ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன். நம்ம வீடியோஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் ஒரு அடி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வந்து சிஸ்டரிங்கில் வந்திருந்தாங்க. அவங்க வாங்கின்னு வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணின்னு இருக்கேன். எங்களுக்கு நார்மலாகவே வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் அவங்க நிறையவே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து புட்டிங்னு சொல்லுவாங்க. அப்புறமா இது வந்து ஜப்பனீஸ் கேக், அவ்வளோ சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இது எல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் தான். இப்போ பார்க்கும்போதோ அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்வீட்ஸ் வாங்கின்னு வந்ததுக்கு வீடியோ மூலியமாகவும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம். இதான பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வெஜ்ஜு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு சாம்பார் வச்சு வெண்பொங்கல் வச்சுருக்கேன். நல்லா நெய் ஊற்றி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து கொத்தமல்லி சட்னி, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்ததாக பிடிக்கும், அதனால தான் கொஞ்சம் கட்டி சட்னி மாதிரியே வச்சுருக்கேன். இப்படி ரெண்டு சட்னி, ஒரு சாம்பார், அதுக்கப்புறமா பொங்கல் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து இட்லி வெந்துன்னு இருக்குது. உளுத்தம்பருப்புக்கும் மாவு வந்து அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். பாருங்கள், இட்லியும் ஒரு ஈடு எடுத்துட்டேன். அப்புறமா உளுத்தம்பருப்பு மாவையுமே அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். இந்த உளுத்தம்பருப்புக்கு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும். இதெல்லாம் ரெடியாக இருக்கிற டைமில் வந்து சரி பூஜை முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு வந்து பூஜையுமே முடிச்சிட்டேன். நம்ம பூஜை ரூம் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம எந்த வேலை எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த பூஜை வேலை வந்து நம்ம முடிச்சிட்டாலே மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோன்ட்ட கொஞ்சம் அப்படி நம்ம மிஸ் பண்ணாலும் ஐயோ நம்ம பூஜையே இன்றைக்கி பண்ணலையான்ற ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருந்துனே இருக்கும். நான் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த பூஜை வேலை மட்டும் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். இப்படி பூஜை எல்லாமே முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் இமீதி இருக்கிற வேலை வந்து கிச்சனில் வந்து முடிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலில் இன்றைக்கி மீட்டிங் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போய் மீட்டிங்கையும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோம். பாருங்கள், பூஜை எல்லாமே முடிச்சிட்ட பிறகு உளுத்தம்பருப்பு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு இல்லையா. அதுக்கு மசாலா எல்லாமே சேர்த்துட்டு என்ன இஞ்சி கொஞ்சம் பெப்பர் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சோட்டா மாவு சேர்த்து வடை போட்டுட்டேன். வடை நல்லா அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வடையும் சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிட்டோம். அவங்களும் ரெடியாகி வந்த பிறகு தான் நான் வடை போடவே ஆரம்பித்தேன். இப்போ வடை எடுத்ததுமே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக எல்லாமே ரெடியாகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நானுமே சாப்பிட உக்காந்துட்டேன். டிஃபன் எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பணும். ரெண்டு பேருமே உக்காந்து சாப்பிட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு மீட்டிங் எல்லாமே அட்டெண்ட் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெளியில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா எச்எஸ்ஆர் லேவெட் தான் போயிருந்தோம். ஜெய்நகர் எச்எஸ்ஆர் லேவெட் இந்த இடம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்து எல்லாமே கொஞ்சம் ஷாப்பிங்க்காக தான் அவங்களும் வந்திருந்தாங்க. எல்லா இடமுமே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறமா ஜெய்நகரில் வந்து கொஞ்சம் சாமான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எச்எஸ்ஆர் லேவெட் வந்து இந்த பானிபூரி தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இந்த பானிபூரிஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. யாராவது எச்எஸ்ஆர் லேவெட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பானிபூரி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கேபி ஆஃபீஸ் எதிர்க்கு தான் இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. சரி, பானிபூரி பேல்பூரி எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது. அங்கே போய் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங்கு வரும்போது அப்படியே டீயும் குடிச்சு வந்துட்டோம். அப்புறமா நைட் வீட்டுக்கு வரவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கே ஜெய்நகரில் என்னெல்லாம் வாங்கின்னு வந்தேன்றதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த சேமியா புளியறது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். அது அங்கே இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சுன்றதுனால அது வாங்கினேன். அதே மாதிரி காஃபி ஃபில்டர் ஒன்று இருந்துச்சு, ஆனால் அந்த ஸ்டீல் வந்து கட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால புது காஃபி ஃபில்டர் வாங்கினேன். இது வந்து பசங்க பாக்ஸுக்கு கொடுத்தனுப்ப நட்ஸு இல்லாட்டி கொஞ்சமாக ஏதாவது கொடுக்கணும்னா இந்த பாக்ஸ் நல்லா இருக்கும்ன்றதுக்காக அந்த பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸும் அவ்வளோதான் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் தோணுச்சு, ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குது. இப்படி உள்ளவே பாக்ஸ் வைக்கிற மாதிரி மோஹித் கேட்டுருந்தாங்க. சரி, அதனால இப்படி ஒன்று வாங்கினேன்.
கடாய் பாருங்கள். எப்போவுமே நம்ம கடாயெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அடி கனமாக இருக்கிற கடாய் தான் எடுக்கணும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. கடாயோட வெயிட்டும் சூப்பராக இருக்குது, அதே மாதிரி அடியும் கனமாக இருந்துச்சு. சரின்ட்டு இந்த சைஸில் ஒரு கடாய் வாங்கிக்கினேன். இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சரி, இப்போதைக்கு நமக்கு இந்த சைஸ் போதும்னு இந்த சைஸ் வாங்கினேன். இப்போது இது வந்து சேமியா கொலா தான். நாம் இதில் சேமியா வந்து சூப்பராக வரும். நான் இதை ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்துருக்கேன், இதில் புளியிறது அவ்வளோ ஈஸியாக புளிவாங்க, அதனால தான் அதுவும் வாங்கின்னு வந்தேன். இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்த வீடியோ தான். மறுநாள் பார்த்திங்கன்னா சண்டே. சண்டே வந்து நான் காலையிலேயே சேமியா தான் புளியிறேன். சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கால் குழம்பு தான் வைக்க போகிறேன், அதனால தான் சேமியா புளியிறேன். எப்போவுமே வந்து சேமியாவும் அப்புறம் கால் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும், பாயான்னு சொல்லுவாங்க. அதனால சேமியா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மட்டன் வந்து குழம்பு வச்சுருக்கேன். கால் வந்து சிஸ்டர் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால மட்டன் குழம்பு வச்சுட்டு அதுலேயே கொஞ்சமாக ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். காலையில் இது ரெண்டாவது வாட்டி டீ டீ வச்சு கொடுத்துட்டு நானும் மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதை அரைச்சிடணும். இப்போ ஒரு ஒரு ப்ராசஸாக தான் பண்ணின்னு இருக்கேன். இப்போது மாவும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அடுத்தது எப்படி சேமியா புளியிறதுன்றதை பார்க்கலாம். நார்மலாக நம்ம சேமியா குழல போடுற மாதிரி இப்படி சாஃப்டாக மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த குழலை போட்டுடணும். நார்மலாக வந்து நம்ம கையில் புளியிறது பார்த்திங்கன்னா தோல்பட்டியே வந்து வலி எடுத்துடும், அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். நான் வந்து இந்த சேமியா புளியிறது வந்து பண்ணவே மாட்டேன். எனக்கு ஆனால் இந்த சேமியா ரொம்ப பிடிக்கும், ஆனால் செய்கிறது கஷ்டப்பட்டு நான் இதை செய்யவே மாட்டேன். இப்போது இந்த மிஷினில் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், மேலே வந்து மாவு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ சேமியா வந்து எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இப்படி சேமியா புளிகிற தட்லியே வந்து எல்லாமே அடுக்கிட்டு இதை வந்து பெரிய குக்கரில் வச்சுட்டேன். வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதும், சூப்பராக வெந்துடுச்சு. சேமியா வெந்து நிற்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே டக்கன் மசாலாவும் அரைச்சிட்டேன். மசாலா அரைச்சிட்ட பிறகு அதை அரைக்கிறதுக்குள்ளேயே இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சேமியாவும் வெந்துடுச்சு. இப்போது மட்டனுக்கான மசாலாவும் நல்லா வதக்கிட்டு மட்டனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த மட்டன்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். சிஸ்டர் இல்லை பார்த்திங்கன்னா வெறும் மட்டன் ஃப்ரை மட்டன் குழம்பு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. சிக்கனும் சாப்பிட்றதில்ல, ஃபிஷ்ஷும் சாப்பிட்றதில்ல. அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் மட்டன் குழம்பும் அதுக்கப்புறமா ஃப்ரையும் தான் செஞ்சுன்னு இருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கால் குழம்பு தான் வச்சுன்னு இருக்கேன். இந்த கால் குழம்பு பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக வந்து ரெசிபி எடுக்கல, ஆனால் அந்த ஐடியாஸோடு கொஞ்சம் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்ல காலை வந்து நல்ல கடையிலே வந்து சுட்டு கொடுத்துட்டாங்க. அதை நார போட்டு நல்லா தேய்ச்சி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துட்டேன். இப்போது அந்த காலை வந்து குக்கரில் சேர்த்து இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உப்பு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த சில்லி பவுடர், தனியாதூள், இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து இந்த சிஸ்டர் இன்லாம் நல்லா வைப்பாங்க, அதனால் அவங்களையே தான் வைக்க சொன்னேன். அவங்க பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கினாங்க. ஒரு 2 வெங்காயம் இருக்கும், அதை வந்து நல்லா அரைச்சி கொடுக்க சொன்னாங்க. அரைச்சி கொடுத்துட்டேன். அவங்களே தான் வந்து குழம்பு வச்சுன்னு இருக்காங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு இப்போது இந்த குழம்புல சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் தக்காளியுமே அரைச்சி சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் சில்லி பவுடர் தனியாதூள் அதுக்கப்புறமா வெங்காயம் பேஸ்ட் அரைச்சது அதுக்கப்புறமா தக்காளியும் அரைச்சது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு தாராளமாக விடணும். ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு 20-25 விசில் விடணும். அப்போ தான் வந்து காலெல்லாம் வந்து வெந்து வரும். இல்லாட்டி கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு 25 விசில் அப்படி விட்டால் தான் நல்ல பூ மாதிரி இருக்கும். இது எப்போவுமே அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது என்ன இருந்தாலும் ஒரு நாள் முன்னாடி நைட்டே வந்து செஞ்சுடுவாங்க. காலையில் எடுத்து அந்த குழம்பை வந்து மறுபடியும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நேற்று நாம் வெளில சுற்றி இருந்ததுலேயே இதெல்லாம் வாங்க மறந்துட்டோம், அதனால காலையில் எடுத்துன்னு வந்தாங்க. பாருங்கள், சைட் பை சைடு நான் வந்து
மட்டன் ஃப்ரையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ மட்டன் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ காலும் பாருங்கள் திறந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருந்தாங்க. கொதிக்க விட்டுட்டு இந்த மசாலாக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் போட்டு வதக்கி சேர்த்தாங்க. இப்போ தட்டை இட்லியும் சேமியா அதுக்கப்புறமா மட்டன் ஃப்ரை மட்டன் குழம்பு கால் குழம்பு இதெல்லாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா லூலு மாட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த மாட் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. துணி கடையிலேருந்து ஒரு பெரிய மாட்டனே சொல்லலாம். நாங்களுமே இந்த மாலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் போனோம். ஆனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாம் நமக்கு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையுமே அங்கே கிடைச்சிது. துணியும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து எல்லா பிராண்டட் ஷோரூமே உள்ளவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பசங்க வந்து கேம்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. இது வந்து வேர்ல்டில் செகண்ட் இடம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதை டீட்டெயிலாக தெரியல. அந்த இடத்துல வந்து தான் பசங்க வந்து எல்லோரும் கேம் ஆடினாங்க. பசங்கன்னாலே நமக்கு ஷாப்பிங் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஹித் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தான். இவங்க எல்லாம் ஷாப்பிங் எப்போ முடிப்பாங்க, நம்ம எப்போ கேம் ஆடலான்ட்டு. நான் எங்களது ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா தான் கேம் ஆடவே லன்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கேம் ஆடவே கூட்டின்னு போனோம். மூணு பேருமே நல்ல ஜாலியாக கேம் எல்லாம் விளையாடிட்டு அவங்களோட டைமையும் நாங்கள் கொஞ்சம் நேரம் கொடுத்தோம். நல்லா அவங்களும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ.